ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் நைனோட ஃபோர்த் லெசனாக இருக்க மேட்டர் அரவுண்டஸ், அதாவது நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்களோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருகுதல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங், அதாவது வந்து உறைதல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உறைதல் அப்படின்னா என்னன்னு தெரியும். தண்ணி வந்து ஒரு டெம்பரேச்சர் மேலே ஜாஸ்தியாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் இல்லையா. ஸோ இதோட இது பாருங்கள், லிக்விடாக இருக்குது, அதாவது திரவமாக இருக்குது. டிக்ரீசிங் டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் கம்மியாகும் போது உங்களோட பார்ட்டிகல்ஸ் பாருங்கள் கிட்ட கிட்ட நெருக்கி நெருக்கி போகிறதுனால உங்களுக்கு வந்து திண்மமாக ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எப்படின்னு இப்போ தமிழ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதே கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு திரவம் வந்து குளிர்வடைகிறதுக்காக வந்து வெப்பநிலையை வந்து குறைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது திண்மமாக மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ திருப்பி இதில் எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெல்டிங்க்கு வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, நாப்தலின்னு சொல்லக்கூடிய ரசக்கற்பூரம், அதை வந்து லிக்விடாக மாறி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து கூல் பண்ணலாம், அதோட வெப்பநிலையை டெம்பரேச்சரை கம்மி பண்ணோன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு திண்மமாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கூலிங் கர்வ், அது வந்து எப்படி மெல்டிங் கர்வோ, இது வந்து கூலிங் கர்வ், அதாவது உறைதல். இது வந்து குளிர்வித்தல் வரைக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் திரவமாக இருக்குது. ஸோ திரவமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குன்னா தண்ணி சீக்கிரம் கொதிக்கும் இல்லையா. ஸோ வந்து இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரோம் இல்லையா. ஸோ குறைச்சிக்கிட்டு வர வர ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஸ்டாலிட் லிக்விடு இல்லாமல் சாலிட் இல்லாமல் ஒரு ஜெல் பதத்தில் இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து நிலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து திண்மமாக மாறிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் கர்வ் பார்த்துட்டீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ டு எஃப் இருக்கு இல்லையா அந்த கர்வில், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து திரவம் வந்து கூல் ஆகுது, அதாவது டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணுற வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தியா, இங்கே இதுதான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F2G, அந்த பீரியடில் தான் வந்து லிக்விட் ஃப்ரீஸ் ஆகுது, அதாவது லிக்விடாக இருக்கிறது வந்து சாலிடாக மாறுது, திரவமாக இருக்கிறது வந்து திண்மமாக மாறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G2H வந்து சாலிட், அதாவது திண்மமாக மாறின நாப்தலின் பால் வந்து இன்னும் மேலும் வந்து கூல் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து குளிர்வித்தல் வரைக்கோட்டை பற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொதித்தல். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து F2G வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரவம் திண்மமாக மாறுறதுக்கு தான் எல்லா டெம்பரேச்சரும் யூஸ் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் எல்லாமே வந்து குளிர்விக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்றது நம்ம வந்து இதில் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெல்டிங்கில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஹீட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த திரவம் வந்து திண்மமாக மாறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கனால அதை வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அதை வந்து மறை வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாய்லிங், அதாவது கொதித்தல். கொதித்தல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஸாக மாறுற பாயிண்ட் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொதிநிலை ஏற்கனவே இது கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்தோம். ஸோ கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் கொதிக்கும் போது டெம்பரேச்சர் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது, வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு வாயுவாக மாறிடுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் கர்வ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து எவ்வளோ அப்சர்வ் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாட்டரை எடுத்துக்கோங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு கிராஃப் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இங்கே கிராஃப். இது வரைக்கும் மெல்ட்டிங்கும் ஃப்ரீசிங்கும் பார்த்தீங்கன்னா நாப்தலின் வச்சு பண்ணோம், இது நார்மல் வாட்டர் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்வ் பாருங்கள், இனிஷியலாக ஜீரோவாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் இல்லையா, அதுக்கப்புறம் அது கேஸாக மாறிடுது இல்லையா. ஸோ இதுதான் வேப்பரைசேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்ஃப்ரன்ஸும் அதே மாதிரி தான், PQ-ல பார்க்கும்போது லிக்விட், அதாவது அந்த திரவம் வந்து ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QR-ல லிக்விட் வந்து மெல்ட் ஆகுது, பாயில் ஆகும் பாயில் ஆகும் பாயில் ஆக உங்களுக்கு வந்து அது கேஸாக மாறுது. R2S-ல பார்த்தீங்கன்னா கேஸ் கிடச்சிருக்க கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஹீட் ஆகுது. ஸோ இதுலேயும் ஏன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு தெரியும், ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கலாக மூவ் ஆகிறதுக்கே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் இதுக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து யூஸ் ஆகலை. அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, அதாவது ஸ்டேபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹீட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு இந்த ப்ராசஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஃப்ரீசிங் கர்வ் அண்ட் பாயிலிங் கர்வ், அதாவது வேப்பரைசேஷன் கர்வ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ
நீங்கள் இதை படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.